இங்க ஒரு வயசான லேடி மார்க்கெட்ல இருக்கிற ஷாப்ல ரெண்ட் வாங்குறதுக்காக வராங்க. அப்ப அங்க இருக்கிற ஷாப்ல எல்லார்கிட்டயும் கோமா பேசுறாங்க. அதே மாதிரி ஷாப்ல இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப ரூடா நடந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஷாப்ல இருக்கிற வெயிட் மிஷினை தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. ஏன்னா இந்த மார்க்கெட்டே இவங்களோட தான், ஆனா சேல்ஸ் பண்றவங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் ஒருத்தன் வீடியோவை எடுத்து சோசியல் மீடியால ஸ்பிரெட் பண்ணி விட்டுறான். அந்த வீடியோவும் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. இந்த வீடியோவை பாக்குற எல்லாருமே இந்த லேடிய கமெண்ட்ல திட்டுறாங்க. அதே மாதிரி இன்னொரு வீடியோவும் ஸ்பிரெட் ஆகுது. அதுல இவங்க ஒரு ஷாப்ல இருக்கிற ஃபுட் எல்லாத்தையும் ரெண்டு குடுக்கலன்னு எடுத்துட்டு போயிடுறாங்க. இன்னொருத்தர் ரெண்டு பேர் சேர்ந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா தூக்கிட்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்தவங்க அந்த வீடியோவும் ட்ரெண்ட் ஆக்கிறாங்க. வியூஸும் ஏறிக்கிட்டே இருக்கு. சோசியல் மீடியால மோசமான பணத்திமிர் பிடிச்ச லேடின்னு சொல்லி திட்டுறாங்க. அது ரொம்ப ஃபேமஸான ஹேஷ்டேகாவும் ட்ரெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இதை இந்த லேடி கூட இருக்கிற ஒருத்தன் பாத்துறான். அதுக்கப்புறம் அதை அந்த லேடி கிட்டே போட்டு காட்டுறான். ஆனா அதை பார்த்ததும் அவங்க எதுவுமே சொல்லாம ரொம்ப வருத்தப்பட்டு இங்க இருக்கிறவங்களை பாத்துக்கிட்டே மறுபடியும் மார்க்கெட்டுக்குள்ள வராங்க. உள்ள இருக்கிறவங்களும் இதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன நடந்ததுன்னே காட்டுறாங்க. அந்த வெயிட் மிஷினை தூக்கி போட்டதுக்கான ரீசன், அந்த ஷாப்ல இருக்கிறவன் வெயிட் மிஷின்ல ஃப்ராட் பண்ணி கஸ்டமர் ஏமாத்திட்டு தெரியும். ஒரு சைடு மட்டும் பார்த்துட்டு இவங்களை திட்டிருப்பாங்க. சோ எதையுமே இன்னொரு சைடு தெரியாம அந்த வீடியோவை வைரல் பண்ணாதீங்க.